ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்டில் வீடியோ வந்துடும். இதை வந்து எப்படி மேக் பண்ணாங்க, எவ்வளோ செலவாச்சு, இது எவ்வளோ சைஸு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்ட் சேனலில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அவங்க ஃபீட் பண்ணிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்ருக்காங்க எங்களுக்காக. ஸோ அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு ரிவர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிவர் பார்த்துட்ருக்கீங்களே, அங்கே தான் போக போகிறோம். கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ போட்டு தெரியுதான். நான் உண்மையிலேயே வந்து இந்த இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கும் தெரில. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா முரங்கி மாடு அப்படின்னு எதோ சொன்னார். ஸோ ரொம்ப கூட்டம், கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துருக்காங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க போல். கேம்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும் போல். நிறைய பேர் மோஸ்ட்லி இங்கே கேரளானாலே அதுலேயும் மலைபுரத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபுட்பால் கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்பாலும் விளாண்டாங்க. ஸோ அதே மாதிரி கிரிக்கெட்டு இங்கே ஒருத்தர் கூட விளாண்டு நான் பார்க்கல. நான் கூட கேட்டிருந்தேன் இந்த பசங்கிட்ட கிரிக்கெட் விளாடலான்னு, பட் வந்து இங்கே யாருமே கிரிக்கெட் அதிகமாக விளாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட கேங்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்கிறாங்க. பாருங்களேன் நீங்களும் போட்டு, அது நிறையா அது ரொம்ப தூரம் இருக்கும் போல தெரியுது. இந்த மாதிரி வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே வீக்கெண்டு வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே இங்கே இருக்கவங்க குளிக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஸோ இங்கே ரம்ஜான் வீக் இங்கே இருக்கனால தான் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க போல். ஸோ அந்த அண்ணன் அப்படி தான் சொன்னாங்க, எப்பயுமே இந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்காது இங்கே அப்படின்னாங்க. பட் இங்கே ரம்ஜான் வீக்னால இன்னும் அங்கிட்டலாம், அந்த சைடில் நான் காமிக்கிறேன்ல, அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் போல தெரியுது. ஸோ அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆள் அப்படியே கம்மியாக இருக்குது. இந்த போட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 250 ரூபீஸ் கேட்டிருக்காங்க ஒரு ரைடு. ஒரு எவ்வளோ தூரம் குடிக்க தெரில. ஸோ இங்கே இருக்க ஒரு 7 பேர் இருப்போம் நம்ம, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சேர்த்து 250 ரூபா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து கம்மின்னு நினைக்கிறேன் 7 பேர்த்துக்கு பார்த்தா. சொல்லி வாயமுள்ள சல்மானனே உள்ளே இறங்குது.
ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், ரைடு வந்து சூப்பர், ரைடு வந்து நல்ல ஒர்த்தான ரைடு, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த போட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ சாயுது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த சைடு எல்லோரும் உட்காந்தாங்கன்னா அப்படியே சாயுது, அதனால் வந்து பேலன்ஸ் பண்ணி உட்காந்துருக்கோம். சல்மான் அண்ணெலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைட்லேருந்து இங்கே வந்து உக்காந்தாங்க, அப்படியே சாயுது. இப்போ திருப்புறாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, சூப்பரான ரைடு. எங்கே ஏறினோமோ அங்கேயே வந்து விட போகிறாங்க. போட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சிட்டோம். ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ், அந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான ரைடு. அவ்வளோ தூரம் வந்து சுற்றி காமிச்சாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் காமிக்கிற பிளேஸில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது வந்து என்னால் எதுவும் பேச முடியல, சவுண்டு இறச்சலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த முறிஞ்சி மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், நல்ல நல்ல ஷாட்லாம் எடுத்தோம். ஜிஎன்கே ஃபோட்டோகிராஃபி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வீடியோ நான் மேக் பண்ணி இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட் ரைட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. வித்து கேரளா பாய்ஸ் அந்த சல்மானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரான பர்சன்ஸு. பட் என்ன லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தெரியுது. ஸோ இன்னும் ரெண்டு பேர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன்று, ஹாய் ஹம்சா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மலையாளம் மட்டும்தான், மோஸ்ட்லி எல்லாருக்குமே மலையாளம் தான். ஸோ நல்ல ஒரு ரைடு, நல்ல போட் ரைட், சூப்பரான போட் ரைடு. ஸோ போட் ரைட் முடிஞ்சிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ கொஞ்சம் இருட்டிக்கிட்டே வருது. ஸோ ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ வ்ளாக்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சல்மான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரான பேசுகிறாங்க, ஹம்புல், நல்ல ஜாலியான என்ஜாய் பேசுகிறது எல்லாமே. பட் என்ன லாங்குவேஜ் ப்ராப்ளம், சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியுது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் அவங்களுக்கு மலையாளம் தான். ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேசணும்னு ஆசைப்பட்றோம் பட் வந்து லாங்குவேஜ். ஓகே, சூப்பரான பிளேஸ் என்னை பொறுத்த வரைக்கும், கண்டிப்பாக சூப்பரான பிளேஸ். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து இவ்வளோ பேர் பார்க்குறது, அவங்களோட சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வர்றது எல்லாமே. ஸோ இருட்டாயிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் வந்ததே லேட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 5 மணி ஆயிடுச்சு, ஏன்னா அங்கே வீடியோ பண்ணிட்டு வந்தனால இங்கே கொஞ்சம் லேட்டாயிருச்சு. ஸோ ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாருமே. தேங்க்யூ GNK. But I have an issue. I think I can't log in. Okay, there's an issue with that. நேத்தே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 பேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஓ, தேங்க்யூ.
முறிஞ்சி மாடெலாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்படியே கேலிக்கட் போயிட்டோம். கேலிக்கட் கோழிக்கோடு எல்லாம் ஒன்று தான். ஸோ அங்கே போயாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கும் கோழிக்கோடுக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வண்டியிலே தான் போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கோழிக்கோடு போனது எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இனிமேட்டு வந்து கரெக்டாக வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கோழிக்கோடில் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் எல்லாமே பார்க்கலாம்.